நம்ம எல்லாருமே கேரளா போனால் அல்வாவும் சிப்ஸும் தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த அல்வா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிற கோழிக்கோடு அல்வா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்ப்போம். மைதா ஒரு கப், வெல்லம் ஒரு கப், நெய் 50 மில்லி, எண்ணெய் 50 மில்லி, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், முந்திரி 5. இப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்க்குறேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இது பட்ஜெட் அல்வான்னு கூட சொல்லுவேன். இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே ஓரளவு விலை கம்மியாக தான் இருக்குது. கோதுமையில் பால் எடுத்து அல்வா செய்கிற மாதிரி இதை மைதாவை கரைச்சி இதில் அல்வா செய்ய போகிறேன். 1 கப் மைதாவுக்கு 2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா அல்வா பதமாக வராது. இதை கரண்டியில் நல்லா கலந்துக்கோங்க. மத்து வச்சு கலந்திங்கன்னா சீக்கிரமே கரைச்சிடலாம். இப்போ நான் மாவை வடிகட்டுறேன். என்ன தான் மாவை கரைச்சாலும் அடிப்பதில் கொஞ்சம் மாவு நிற்கும். அது நமக்கு தேவை இல்லைங்கிறதுனால தான் நான் வடிகட்டுறேன். நீங்கள் துணியை வச்சு கூட அதை வடிகட்டிக்கலாம். இப்போ மைதா பால் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வெல்லத்தை போட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றுங்க. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி. வெல்லம் பாகு காய்ச்ச எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறோமோ அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். நான் இதை கம்பி பதத்து காய்ச்ச போகிறேன். கம்பி பதம்னா இப்போ கரண்டியில் எடுத்து அந்த சட்டியிலே விட்டோம்னா ஒரு கோடு மாதிரி விழுகும். அதுதான் கம்பி பதம். பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கரைச்சி வச்சுருக்க மைதாவை சேர்க்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி விழுகாது. இதை நல்லா சுற்றி கிண்டி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நல்லா இதுகி வந்துருச்சு அல்வா. இதில் எண்ணெயை சேர்த்து நான் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எண்ணெயை சேர்த்து கிண்டிட்டேன். இப்போ நெய் சேர்த்து கிண்ட போகிறேன். கேரளாவில் இதில் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நெய்யோ வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் 100 ml தேங்காயே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிலும் நெய்யும் கலந்துக்கலாம். இல்லை நெய் மட்டுமே கலந்து கூட செஞ்சுக்கலாம். இதில் எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றி கிண்டிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வருது. அடுத்து நான் இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்க்குறேன். அடுத்து பொடிச்ச ஏலக்காய் துளியும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் சேர்த்தீங்கன்னா அப்படியே கேரளா அல்வா மாதிரியே இருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியான கோழிக்கோடு அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.